ஸ்ட்ரைக்கர்லன் மேட்ச்ல கடைசி சில நிமிடங்கள்ல இருக்கும் ஆனா ஸ்கோர் இப்போ டைல தான் இருக்கு லிக்விட் திரும்பவும் கோல் போடுறதுக்கு முன்னேறாரு ஆனா முன்ன விட ரொம்ப வேகமா போறாரு மணிக்கு 18 மைல் வேகம் ஆனா இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க இங்க ஒருத்தர் இருக்காரு அதுதான் நம்ம ட்விஸ்டிங் ஸ்டைக் மணிக்கு 19 மைல் வேகம் லிக்விடோ இப்போ 20 மைல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு படி மேல போயிட்டாரு ட்விஸ்டிங் டைகர் உனக்கு புதுசா ஒரு லக்கி சாம் தேவன்னு நினைக்கிறேன் ட்விஸ்டிங் டைகர் காடிபட்டிருக்கிறதுனால இவர் வேகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியல விசிட்டர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க லிக்விடோ தன்னுடைய சிக்னேச்சர் ஷார்ட் அப் செலிப்ரேஷன பண்ணிட்டு இருக்காரு ஜெயிக்கிறதுக்கு என்னலாம் பண்றான் பாரு யா லிக்விடோ பண்ணதுக்கு அவனுக்கு ஃபவுல் கிடைச்சிருக்கணும் அடுத்த கேம்ல பாத்துக்கலாம் நண்பா அப்போ ஒரு கை பாத்துருவோம் ரொம்ப பேசாதீங்க செல்லம் ஃப்ளோட்டிங் ஸ்டேடியம்ல என்ன தோக்கடிக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பகல் கனவு ஏன்னா அங்கதான் நான் ரொம்ப வேகமா இருப்பேன் என் கரியர் இங்கதான் ஆரம்பிச்சது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட ஃபேன்ஸ் என்னதான் நம்பிட்டு இருக்காங்க அந்த சத்தத்துக்காக நான் போய் தீர்வேன் நிச்சயமா நாங்க செய்வோம் நிறைய கொழுப்பு இருக்கு நிறைய சாஸ் இருக்கு அண்ட் சாப்பாடும் அளவுக்கு அதிகமா இருக்கு வரப்போற மேட்சுக்காக நம்ம பாய்ஸ் எல்லாம் நல்ல உள்ளியா இருக்கணும் நான் ஜகோஸ் குக் ஷோ அறுசுவை உணவு தயாரிப்பதில் மன்னன் உங்க டைட் ஃபுட் ரெடி பண்றது என் வேலை இல்ல சாரி சாக் நிலைமை கடினமா இருக்கிறதுனால தான் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு நான் சொல்றது சரிதான பாய்ஸ் அது சரி இதுக்குள்ள நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ப்ரொஃபசர் ஹைட்ரா டீம் சூப்பர் லீக்லயே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே கிரேட்டஸ்ட் நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அவங்க அடிக்கடி எடுக்கிறாங்க கொஞ்சம் சாதாரணமான ஆளுங்களுக்கு புரியற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அதுலயும் குறிப்பா எனக்கு புரியற மாதிரி ஹைட்ரா தண்ணி கடையில ட்ரைனிங் எடுப்பாங்க சரியா சொன்ன பிளாக் தண்ணி காத்து விட 1000 மடங்கு அடர்த்தியானது அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்க தரையில ஓடும் போது அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் ஓகே தண்ணி கடையில நீங்க எடுத்த பயிற்சி தரையில நீங்க வேகமா ஓட உதவியா இருக்கான்னு பாப்போமா வேகமானவங்க தான் முதல்ல போகணும் யா லிக்கியோட வேணி தோக்கடிக்கணும் டைகர் கடைசி மேட்ச்ல 25 மைல் வேகத்துல போயிருக்க அதனை பீட் பண்ண முடியுதான் பார்க்கலாம் பார்க்கலாம் கோச் 20 நம்பவே முடியல வேகத்துல வந்தேன் மறந்துடாதீங்க தண்ணிக்குள்ள நீங்க அதிகம் பயிற்சி எடுத்தாதான் தரையில வேகமா ஓடுவீங்க 3 நாளைக்கு அப்புறம் ஃப்ளோட்டிங் ஸ்டேடியம்க்கு போறோம் அப்படினா திரும்ப உள்ள போகணுமா அதல சந்தேகமே வேண்டாம் நான் 7 வருஷம் செப்ஸ் ஸ்கூல்ல படிச்சவன் 9 வருஷம் பிஸ்டோ பெல் சாண்டோல இருந்திருக்கேன் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இதல இறக்கி இருக்கேன் ஆமா என்னது இது
இதோட பேரு ரைஸ் லிமாஜ். ரைஸ் மேல இன்னும் கொஞ்சம் ரைஸ், அதுவும் உங்க ஃபேஸ் ஷேப்லயே பண்ணிருக்கேன். என்ன கோச் இது, ஒரு வாரம் தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு வந்திருக்கோம். கொஞ்சமாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நீங்க யாரும் ஒல்லியாலனா நீங்க எடுத்த ட்ரெய்னிங் பிரயோஜனப்படாது. அது சரி, எங்களை பட்னி போட்டுட்டு நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? ஒரு டீல் வச்சுக்கலாமே, நாங்க ஹைட்ராவை ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது இதே கப்பல்ல எங்களுக்கு தடபுடலான விருந்து வைக்கணும். ஓகே, நீங்க இந்த மேட்டர் என்ன சொல்றீங்க கோச்? ஓகே ஓகே. மறுபடியும் தோத்து போக தயாரா இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. யா, நாங்களும் இப்ப அண்டர் வாட்டர் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அப்படியா, பாத் டப்ல குளிச்சதா சொல்றீங்களோ? நாங்க கடல்ல பயிற்சி எடுப்போம். நாங்க அதிகமா விளையாடுறதே அங்கதான். அதனாலதான் இங்க நாங்க எப்பவுமே வேகமா இருக்கோம். டைகரால 28 மைல் வேகத்துல ஓட முடியும். யா, உண்மையதான் சொல்றான். டைகர் நினைச்சா எங்க வேணாலும் உன தோக்கடிப்பான். அத மறந்துடாத தம்பி. ஓ அப்படியா, அப்படின்னா இப்ப ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா? அதுவும் கடலோட ஆழத்துல. என்ன இது, சரியா வரும்னு தோணல गाइस. ஆனா இது நெக்ஸ்ட் லெவல் அண்டர் வாட்டர் ட்ரெய்னிங். இந்த லிக்விடுக்கு நீ யாருன்னு காட்டு. கம் ஆன், முத்துக்கோ. ஓகே, இதுதான் காம்பாக்ட் பிரீதிங் அப்பாரட்டஸ். தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கலாம். இந்த மாஸ்க்குள்ளேயே காம்ஸ் டிவைஸும் இருக்கு. கதை அடிச்சுக்கிட்டே விளையாடலாம். இது வெயிட் பெல்ட். இத போட்டுக்கிட்டா நீ மேல மிதந்து வரத தடுக்க முடியும். ரொம்ப உதவியா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நல்லாவே விளையாடுறேன். இது வெறும் சாம்பிள் தான் கண்ணா, நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஏதாவது தெரியுதா? ரொம்ப ஆழத்துல இருக்காங்க. போச்சு போ, எதையுமே பார்க்க முடியல. ரொம்ப ஓவரா பேசினேன், தோக்கத்தான் போறேன். உண்மையிலேயே வேகமா தான் இருக்கான். பார்த்தல, இப்ப என்ன சொல்ற? லிக்விடோ லிக்விடோ, மேட்ச்ல பார்க்கலாம் நண்பா. என்ன பண்ற லிக்விடோ? இரு, இந்த பெல்ட் எப்படி கழட்டுறது? என்னோட லக்கி சாம வச்சுதான். டைகர், என்ன திடீர்னு இவ்வளவு பைட் ஆயிட்ட? இந்த பெல்ட் எப்படி கட்டுறது? முடியாது, லிக்விடோ என்னைய மாத்திட்டான். இதுக்கு ஒரே ஒரு சாவி மட்டும் தான் இருக்கு, அதை அவன் எடுத்துட்டு போயிட்டான். இப்படி சதி பண்ணிட்டானே, தப்பு எம்எல்ல தான் இருக்கு. இத பத்தி கோச் கிட்ட சொல்லணும். ஏய், நோ 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 நோ, அவர்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த சாவியை நாங்களே கண்டுபிடிச்சிடறோம். உங்களால முடியுமா? கம் ஆன், நாங்க பாத்துக்கிறோம். அப்ப சரி. நீங்க எல்லாரும் இப்ப சூப்பர் லீக்ல இருக்கீங்க, அதனால கொழுப்பு குறைவா, அமினோ ஆசிட்ஸ் குறைவா, கூடவே சுவையும் ரொம்ப குறைவா. இத செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சூப்பர் லெக்யூம்ஸ். பீன்ஸா?
ஆமா அதேதான். ஹைட்ராவை தோக்கடிக்கிறதுக்கு நாம கஷ்டப்படுறதுல தப்பே இல்ல. சாவி கிடைச்சதா? அதத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த லிக்விட் எங்க இருக்கான்னு தெரியல. டைகர் ஜோ ஆக்ஸ், நம்ம செலிப்ரேஷனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சொல்றேன் கேளு. உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு டிஷ் நான் செய்ய போறேன். இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டதெல்லாம் கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே கிடையாது. நிஜமாவா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. பேசாம ஹாட் டாக் செஞ்சிருங்களே. அதையும் சாப்பிடலாம். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் டைட் ஃபுட் தான் லைக். சேர்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓ, சேர்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. டைகர், நீ டைட்ட ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்ல. கோச் கிட்ட மாட்டிக்கிட்டியா டைகர்? ஒழுங்கா டைட்ல இரு டைகர். நாளைக்கு மேட்ச்ல நீ டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். இந்த பெல்ட் கழட்ட முடியும்னு நீங்க தான சொன்னீங்க? நீங்களே ஏதாவது பண்ணுங்க. இப்பவே இந்த கோச் கிட்ட நான் சொல்ல போறேன். இந்த பிரச்சனை வரையா? இந்த உலகத்தோட மொத்த எடையையும் இப்போ தோள்பட்டையில வச்ச மாதிரி இருக்கும்ல. என்னடா என்ன நம்ம உளறிக்கிட்டு இருக்க? ஹைட்ராவோட வெயிட் தான் சுமக்கறான், கவனிக்கிறியா இல்லையா? என்ன மன்னிச்சிடுங்க கைஸ், நான் உங்க எல்லாரையும் கைவிட்டுட்டேன். இந்த கேமுக்கு நான் ரெடியா இருந்தேன், ஆனா இப்போ எந்த பிரயோஜனமும் இல்ல. கோச், இந்த பிரச்சனையை சரி பண்ண எங்களால முடிஞ்சதை செய்யறோம். சரியா சொன்ன ஷேக்ஸ், உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலையை தரப்போற. ட்விஸ்டிங் டைகரோட வேலைய லிக்விடோவன் நீங்க தான் தடுத்தாகணும். டைகர், நீ பெஞ்ச்ல உட்கார போறங்கிறதுனால மேட்ச்ல கவனம் செலுத்தாம இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு நல்லா புரியுது கோச். முதல்ல ஹெல்தி ஃபுட், இப்போ மோசமான ஹாட் டாக்ஸ். இத செய்யறதுக்கே அவமானமா இருக்கு. ஹேய், என்னடா பாஸ், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? நான் தான் ஜக்கி ஸ்டூ. நான் ரோஜ விருந்து தருவேன், வேற எங்கேயாவது போங்க. என்ன பாஸ் நீங்க கேம் ஆரம்பிக்க போகுது, ஏதாவது சாப்பிட்டுட்டு போக வேணாமா? ஆமா, எது வந்தாலும் நாங்க சாப்பிடுவோம். அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களுக்காகவே ரெடி பண்றேன். வேகத்துக்கும் வேகத்துக்குமான போட்டி. எனக்கு என்னவோ அப்படி தோணல மேக். சூப்பர் ஸ்ட்ரைக்கர் கோச் ஏன் இப்படி பண்றாரு? நல்லா வேகமா ஓடக்கூடிய ஒருத்தரை பெஞ்சில உட்கார வச்சிட்டாரு. ஆனா 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 ஏன் ட்விஸ்டிங் டைகர் இல்லாம சூப்பர் சைக்கஸால லிக்விடோவை தடுக்க முடியுமா? ஷேக்ஸ் உடனடியா லிக்விடோவை டார்கெட் பண்றாரு. ஆனா அவருடைய வேகம் பத்தலங்கிறது ஸ்பீட் டிராக்கர் வச்சுதா சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. இன்னைக்கு டைகர் இல்லாததுனால சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்ப நாட் ஷோ ரொம்ப மும்முரமா இருக்காரு. இவங்க ஹைட்ராவை முன்னேற விட மாட்டாங்க. ரொம்ப அருமையான டேக்கிள் பண்ணிருக்காரு நம்ம நார்த் ஷா. சரி
சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அருமையான தொடக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஷேக்ஸ் அண்ட் நார்ச்சா லிக்கிடோக்கு கடுமையான சவாலா இருக்காங்க. இந்த வேகத்தை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல ஷேக்ஸ். அதுக்கு அவசியம் இல்லையோ என்னவோ. என் பின்னாடியே வா. அறுசுவை விருந்துக்கு தயாரா இருங்க செல்லங்களா. ஹாட் டாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க சாப்பிடுவோம்னு சொன்னீங்க இல்ல? ஆமா, ஆனா இது சாக்கர் மேட்ச் நண்பா, இன்னைக்கு ஹாட் டாக் சாப்பிடலனா எப்படி? ஆனா ஹாட் டாக்ஸ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக செஞ்சிருக்கேன், இப்போ அதை உங்களுக்கு கொடுத்துட்டேனா அதுக்கு அப்புறம் நான் ரெண்டு ஹாட் டாக்ஸ் தானே இதோ வந்துகிட்டே இருக்கு. ஆட்டத்தோட மூணாவது பகுதியில் இருக்கோம், ஆனா ட்விஸ்டிங் டைகர் இப்பவும் களத்துல இறங்கவே இல்ல. வாவ் லிக்விடோ, நீ ரொம்ப வேகமா ஓடுற. இப்பதான் தெரியுதா? ஆனா அது உண்மை நிரூபிக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கலையே. டைகர் உன்னோட அண்டர் வாட்டர் பிச்சில உன்னை தோக்கடிச்சான்ல. ஹலோ, அதுல உண்மையிலேயே ஜெயிச்சது நான் தான். இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. இந்த மாதிரி பிச்சில நிச்சயம் நான் ட்விஸ்டிங் டைகரை தோக்கடிப்பேன். ஓ அப்படியா, நிரூபிச்சு காட்டு. புரிஞ்சிடுச்சு, இந்த சாவி இப்போ உங்களுக்கு வேணும், அதானே விஷயம். இந்த கேம்ல நேர்மை முக்கியம் இல்ல, பாயிண்ட்ஸ் மட்டும்தான் முக்கியம். லிக்விடோக்கு எதிரான சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்ட்ராட்டஜி தோக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ லிக்விடோ ஷோலப் செலிப்ரேஷன் பண்ண போறாரு. இன்னைக்கு அது இல்லன்னு தோணுது. இந்த பெல்ட்டை எப்படி கழற்றது? என்னோட லக்கி சாம வச்சு தான். கோச், லிக்விடோட சிக்னேச்சர் செலிப்ரேஷன், அவன் இன்னைக்கு அதை பண்ணல. சோ என்ன சொல்ல வர்ற? நடந்துடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் சப்ஸ்டிடியூஷன், ட்விஸ்டிங் டைகர் வந்தாச்சு. டைகர் இன்னைக்கு ரொம்ப மெதுவா ஓடுறாரு. ஒரே ஒரு சான்ஸ். வாவ், நீங்க சொன்னது அவர் காதுல விழுந்துருச்சு போல இருக்கு. ஆனாலும் அது வேலைக்கு ஆகல. உன்னோட லக்கி சாம்ல உண்மையிலேயே லக் இல்லன்னு இப்போ தெரியுதா? முதல்ல உன்னோட லக்கி சாமோட நிலைமையை நீ பாரு. எப்படி? இவ்வளவு நேர ட்விஸ்டிங் டைகர் வெயிட் பெல்ட்டை போட்டுட்டு இருந்தாரு. அப்படின்னா அண்டர் வாட்டர் ட்ரைனிங்ல தான் நீ வேகமா இருக்கன்னு நினைக்கிறியா? வெயிட் பெல்ட் ட்ரைனிங்கோட கம்பேர் பண்ண அது ஒண்ணுமே இல்ல. என்னது இது? ஆட்டத்துல திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன வேடிக்கை பாக்குற? எப்ப வேணாலும் அவனை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த. டைகர் மணிக்கு 29 மைல் வேகத்துல ஓடுறாரு. இப்போ மணிக்கு 30 மைல் வேகம். ஆ!
அசுர வேகத்துல கோல் போட்டு எல்லாரையும் அசர வச்சிட்டாரு. லேயா வந்தல லேட்டஸ்ட் ஆடிட்டு இருக்காரு. ஹே லிக்விடோ, பாத்தியா என்னோட லக்கி சாமுக்கு எப்பவுமே சக்தி இருக்கு. ஏய் ப்ரோ, நான் அது கும்மாஜி கொடுத்தா அது இன்னும் லக்கியா மாறிடுமா? அசத்திட்ட டைகர், உன் பிளான் பிரம்மாதமா இருந்தது. அப்ப சரி, நாம போட்ட டீல் படி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாட் டாக்ஸ் சாப்பிடுவோம். எல்லாரும் ஹாட் டாக் வாங்கிக்கங்க, இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்பானிஷ் ஹாட் டாக். இது நம்ம செலிபிரேஷனுக்காக செஞ்சதாச்சு. ரொம்ப வேகமா சாப்பிடுறாங்களே. ஜாக், என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இங்க? மக்கள் விரும்புறத கொடுக்கறேன், அவ்வளவுதான். இவ்வளவு சீக்கிரம் வித்து போகணும்னு நினைக்கல. ஆனா இப்ப நம்ம என்னதான் சாப்பிடுறது? எப்படி நம்ம சூப்பர் லீக் கிங்ஸுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சூப்பரா செஞ்சிருக்கேன். பூந்து விளையாடுங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். இதெல்லாம் என்னது? உங்க எல்லாரையும் விட எனக்கு ரசனை அதிகங்கிறதுனால நான் இங்க சாப்பாடு மிச்ச வைக்காம சாப்பிடுவேன். முதல்ல இத ஸ்மெல் பண்ணி பாரு. கோச், டைகரும் மத்த ரெண்டு பேரும் எங்க போனாங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே அவங்கதான். அவங்களுக்கு விருந்து வேற கொடுக்கணுமா என்ன? நல்ல தண்டனை, அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. ஆஹா, கலக்கிட்ட டைகர். ஆனா எப்படி அதான் வேகமா வித்து போச்சு? ஆனா ஏன் அளவுக்கு வேகமா இல்லை.